ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன மதியம்னா, ஸோ இந்த வீடியோ அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பெயின் சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த மோடு உங்களுக்கு வேணும் நினச்சிங்கப்போ என்னைக்கு ரிசல்ட் எடுத்து விடுறாங்க. ஸோ இந்த மோடு கிடைக்குமா, ஃப்ரீ மோடாக பே மோடாக நினச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படினா தான் முடியும். ஸோ இந்த மோடோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். May I come in? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு டீம் ஆர் சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஸோ டீம் அதாவது டீம்னே சொல்லுறவங்கள. ஸோ இந்த மோட் கிரியேட் பண்ண யார், டிஎன்எஸ்டிசி மோட் கிரியேட் பண்ணுறது யார் யாருன்னு, ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்மளோட அஃபிஷியல் ஸோ டீம் யாராஸ்லையும் கேட்டுகிட்டு இருந்தேன். ஸோ இது யார் இந்த மோட் கிரியேட் பண்ணுறா, எப்போ இந்த மோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஃப்ரீ மோடாக பே மோடாக, ஸோ நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா, அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காய். ஸோ அப்போனா தான் புரியும். ஸோ இது வந்து ஃப்ரீ மோடாக பே மோடாக மோட பார்த்துருவோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ, இது வந்து ஃப்ரீ 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 மோட், ஃப்ரீ மோட் செல் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ மோடாக ஆகும். ஸோ இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 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 மோட் தான் காய். ஸோ இது யார் கிரியேட் பண்ணுறா, அருண் கோல்டு. ஸோ அந்தோட அவங்களோட சேனல் நீங்கள் வந்து கீழே டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்னைக்கு ரிசல்ட் டேட் விடுறாங்க, ஸோ அதாவது இப்போ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் தெரியுமா, அவங்களோட சேனல் லிங்கை போய் நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது 785 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 1K சப்ஸ்கிரைபர் வச்சாலே போதும், நான் அவ்வளோ வேறு ஒன்றும் சொல்லணும். ஸோ இங்கே இருக்க 250 பேர், 300 பேர் போய் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஒரு இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவங்களோட சேனலுக்கு ஸோ ரிசல்ட் டேட் அவங்களோட அஃபிஷியல் சேனல் அதாவது அருண் கோல்ஸ் அஃபிஷியல் சேனலோட விடுவாங்க ரிசல்ட் டேட்டு. ஸோ அவங்க சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் காய். ஸோ மரண மாதம் இருக்குது இந்த மோடு. ஸோ இந்த மோடு ஒர்க்கு போயிட்டுருக்கு, 98% முடிஞ்சிருச்சு இந்த மோடு. ஸோ இந்த 2% இருக்கு. ஸோ ரிசல்ட் டேட் அதே மாதிரி ரெண்டு மோடு வர்றாங்க, அருண் கோல்டன் அருண் கோல்டு. ஸோ அந்த ப்ரோ வந்து ப்ரோ சேனலுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். 1K வந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மோடு விடுவாங்க, ரிசல்ட் டேட் அது 2-3 நாள் கொடுத்துருவாங்க. 1K வந்துச்சு அப்படின்னா, ஸோ 1.5K வந்தாலும் சரி, ஸோ 1K வந்தாலும் சரி கண்டிப்பாக போய் அவங்க சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், சைட் போர்ஷன் எல்லா போர்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டாப் அப்கமிங் ஃப்ரீ மோட்ஸில் சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆமாம் காய்ஸ், ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ரெயின் பேயும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிளாக் கலரில் ஒரு இது வந்துருச்சு. ஸோ அதனால தான் திரும்பி ஒரு ரீஒர்க் பண்ணி, ஸோ ஒரு 5 நாளில் வந்து கஷ்டம் ராப்பகலாக உழைச்சி அந்த மோடை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டீமோட நம்ம அருண் கோஷன் சொல்லுவாங்க, டீம்னு வந்துச்சு, டீமே கேபிடி, டீம் கேபி சண்டாய்டு, டீம் கேஎம்எம். ஸோ அப்படியே சொல்லி எனக்கு பழக்கமாகிடுச்சு, டீம் கேபிஜி அப்படின்னு சொல்லி பழக்கமாகிச்சா. அதனால தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் கோல்ஸ் ப்ரோ அவங்களோட சேனலுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் டு அருண் கோல்ஸ். அவங்க சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் ஃபஸ்ட்டே படப்பட சொல்லி முடிச்சாச்சு. ஸோ உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு டோரிங் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்ல வார்த்தையே கிடையாது இந்த மோடுக்கெலாம், அது வந்து ஒரு சில மோடு வந்து சொல்ல வார்த்தையே கிடையாதுமாங்க, அது அதில் வந்து இந்த ஒரு மோடும் சேர்ந்தது தான். ஸோ இதில் வந்து ஒரு சொல்ல வார்த்தையே இல்லை, அதாவது எனக்கே கொஞ்சம் ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. அந்தப்பா இந்த மோடு வராதா, ஏன் வரமாட்டேங்கி அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ அப்கமிங் இந்த மோடு வரும். ஸோ ஒரு நீங்கள் இன்றைக்கே நீங்கள் போய் அவங்களோட சேனலில் போய் 1.5K சப்ஸ்கிரைபர் வச்சிங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து இன்றைக்கே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது காய். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1.5K அது வந்து சாத்தியமே இல்லாது. அவர் வந்து ஒரு எனர்ஜி, அதாவது எனர்ஜிட்டிக்காக இருக்கும், அதாவது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரே நாள் 1.5K சப்ஸ்கிரைபர்னால் ஒரு மோட்டிவேஷனாக இருந்து இன்றைக்கே மோட்டிட்டார்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், அதனால தான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு புது புது வீடியோக்கள் வரும் ஸோ நம்ம சேனலில். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அப்கமிங் மோட்ஸ் நம்மளே ஒரு மோட் க்ரியேட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ ஆமாம், உண்மைக்கே ஆமாம். ஸோ இந்த டீம் நேம் வந்து சர்ப்ரைஸ். ஸோ லோகோலாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரோல் க்ரியேட் பண்ணி முடிச்சு கூப்பிட்றோம். ஒரு ஒர்க் ஒர்க் போயிட்டுருக்கு காய். ஸோ நம்மளும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு மோடு விடுவோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பெஸ்ட் மோட்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், டீம் யாராவது சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 டேஸில் வந்து ஒரு பிக் பாஸ்டான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுறவங்க கிளிக் போடுற அந்த கிளிக்கை போய் வாட்ச் பண்ணுறதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தந்தானே தானே தானே தந்தானோ தானே தானே ரோ அப்படிங்கிற மாதிரி
இந்த வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் என்ன பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, வாய்ஸ் ஒலிகளை வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வீணாக போச்சு அப்படின்றது தான் இது பண்ணியாச்சு. ஸோ கடுப்பாயிடுச்சு என்ன ஒன்று. ஸோ அந்த ஒரு மைனஸ் இருக்கனால நானே வந்து வாய்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அருண் கோல்டுனா காலையில் அருண் கோல்டு ப்ரோ வந்து அருண் கோல்டு ப்ரோ வந்து காலையில் லைவ் போட்டாப்பில் நான் பார்த்துட்ருந்தேன். பட் ஆனால் லைவ் ஒர்க் ஆகல நினைக்கிறேன், அப்லோட் பண்ணி முடிச்சிட்டாரு நான் பார்க்க முடியும். ஸோ அவங்க சேனலில் வந்து காலையில் எடுத்தது, அதாவது 9:03 எடுத்தது மேலே நம்பர், அதாவது ஒரிஜினல் இது டைம் காட்டுறேன். ஸோ அப்போ வந்து காலையில் வந்து ஒரு 762 இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம டைம் பேசுகிறது வந்து 12:51. ஸோ அது இப்போ வந்து லைவ் போட்டுட்டுருக்க டைம். ஸோ அவங்க லைவ் போட்டது. ஸோ வாய்ஸே விடுதலை பிறகு சவுண்டை குறைச்சிக்கிட்டு கடுப்பாயிடுச்சு. நான் வந்து வாய்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மறந்துட்டேன். அதான் ஒரு மைனஸ்ஸு. அது வந்து காலையில் வந்து ஒரு என்ன சொல்லனே தெரில. அதாவது வந்து என்னடா இப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இப்படி வீணாக போச்சு. அந்த டைத்தில் வந்து நம்ம என்ன சிப்போம் அதுதான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்படி வீணாக போச்சு, சரி விட வேண்டிதான். சத்திய சோதனடா டீம் ஏராஸ் அட்மினே, நான் நேமை சொல்ல மாட்டோம்ல, நேமை டீம் ஏராஸ் லோகோவில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். பதிவத்துக்கு ராஜான்னு தெரியும், முழு நேம் தெரியாது யாருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரிவ்யூ அவங்க வந்து போடலை. அதாவது வந்து ரெண்டு மோடு விடுறாங்க, உனக்கே வந்து அப்படின்னா ரெண்டு மோடு விடுறான்னு இருக்காங்க. அது என்ன மோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ராலி மோட், நீங்கள் எதிர்பார்த்துருக்கொண்ட ராலி மோட், அனிமேஷன் கீ வச்சு, அனிமேஷன் கீ மூணு அனிமேஷன் கீ வச்சு மரண மாதம் இருக்கும் அந்த அனிமேஷன் கீலாம். ஸோ 1.5K வந்துச்சு அப்படின்னா ரெண்டு மோடுமே ஸோ ரிசல்ட் டேட் கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ நீங்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஓகேவா. சரி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க சேனலில். ஸோ காலையில் எடுத்தது தந்தானே தானே அப்படின்னா பிஜிஎம் போட வேண்டியதாக போச்சு, வேறு வழி இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப், ஸோ கூடணும், கூட வேண்டும், கூட வேண்டும், தாழ்மனும் கேட்டுக்கொள்கிறேன் அவங்க டீம் ஏரஸ். ஸோ பட் அவங்க ட்விட்டர் வீடியோலாம் போட்டிருக்காங்க, மோல் க்ரியேட் பண்ண பாதி வீடியோலாம் போட்டிருக்காங்க, இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் கரெக்டாக நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல் க்ரியேட் பண்ணலை, பட் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டிருந்தார் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸோ 5 மந்த்தோ ஏதோ போட்டுட்ருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவரி க்ரியேட் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் மோட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது வந்து நான் சொல்ல தேவையில்லை, நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து வீணாக போச்சுல, அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதுதான். ஸோ டூடே அப்கிரேட், ஸோ 98% ஒன்லி. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது பேக் ஃப்ரண்ட் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டீம் வேறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ ஒரு பெரிய ஒரு பக் இதாகிடுச்சு போல். ஸோ பஸ் ஐடியில், ஸோ பஸ் மெடுந்தால ஒரு பெரிய ஒரு, அதாவது ஒரு மேப்பில் வந்து ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இஷ்யூன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபோட்டோ கூட போடுறான்னு பாருங்கள், அது ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது என்னோட. நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து அது சுத்தமாக இருந்தாலும் நான் ஒரு வீடியோ கிளிக். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்டை மார்க் பண்ணுறேன்ல, அந்த தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் மேக்கருக்காக ஒரு பிக் பிளான் போட்டு வச்சுருந்தேன், பட் பிக் பிளாஸ்ட் ஆகிடுச்சு, பிக் பிளாஸ்ட் ஆகி உடஞ்சே போச்சு, என்ன பண்ணால். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துக்கு, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிக்சர் போடுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பூமிக்குள்ளே பேசினா சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஒரு இது போடுவோம், ஏன்னா ஒரு அப்டேட் வந்து அப்டேட் பண்ணுறக்காக தான் இப்படி இந்த இஷ்யூ இருக்கா, இல்லை கேம் எவனை ஹேக் பண்ணிட்டானா, இல்லை நம்ம ஃபோனை எவனை ஹேக் பண்ணிட்டானா என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் போகிறேன் பார்த்தீங்களா, தந்தானே தானே தானே தந்தானோ தானே தானேனோ அப்படிங்கிற மாதிரி பூமிக்குள்ளே போயிருச்சேன் பஸ்ஸு. அதே மாதிரி வந்து 4-5 மேப்பில் வந்து நான் ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன், பட் அந்த சிட்டி குறிப்பிட்ட சிட்டிக்குள்ளே மட்டும், அதாவது குவாரண்டைன் சிட்டி மாதிரி அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயிடுது. அந்த மேப்புக்குள்ளே, அந்த மேப்பு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மேப்பை போட்டு மேப் போட்டு மித்த மேப் சூஸ் பண்ணும்போது திரும்பி உள்ளே போயிடுது. என்னென்ன தெரில, எனக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமே என்னென்னு தெரில. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரில் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு கீரில் வந்து 554 ஸ்பீடில் போகிற வண்டி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கீரில் போயிட்டுருக்கா, எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா. அதான் நம்ம பையக மூளைங்கிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபன்னாக கொஞ்சம் பேசி நினைக்கிறேன், எனக்கே தெரில பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு கமெண்ட். நம்ம சேனலுக்கு அப்படின்னா புதுசாக இப்போ தான் வந்து நீங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கிட்டே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நம்பிட்டு ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போனா நாங்கள் போகிற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டாடா, பை பாய்.